அது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் உங்களுடைய மனதிடம் மன தைரியம்னா உங்களுக்கு வந்து அடுத்த எக்ஸாம் எழுதுறதுக்குரியான வாய்ப்பு கொடுக்குது. ஒரு இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு நம்ம தோல்வி அடையும் போது நம்ம படுற கஷ்டம் சாதாரணத்தை கிடையாது. ஏன்னா அந்த இன்டர்வியூ ரிசல்ட் போன தோல்வியிலிருந்து மீண்டு அடுத்த எக்ஸாமுக்கு இந்த ரெண்டு நாளில் நம்ம தயாராகணும். அப்போ அந்த பிரியமனருக்கு ரெண்டு நாளில் படிக்க முடியுன்றீங்க, படிக்கவே முடியாது. நம்மளுக்கு சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ மெயின் எக்ஸாம் முடித்ததுமே அடுத்த வருஷத்தோட பிரியமனருக்கு நம்ம படிக்க ஆரம்பிச்சிடணும். அடுத்த இன்டர்வியூக்கும் தயாராகணும், பேரலெல்லாம் தயாராகணும். பாஸ் பண்ணால் பிரியமனர் எழுத்தவில்ல, ஃபெயில் ஆனால் பிரியமனர் திரும்ப எழுதணும். திரும்பவும் அடுத்த இப்போ இந்த பிரியமனர் விட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு அடுத்த வருஷம் மே மாதம் தான் அடுத்த பிரியமனர், அது வரைக்கும் காத்திருக்கணும். அப்போ இந்த ப்ராசஸ், ஒரு எக்ஸாம் ரிசல்ட்ன்றது 18 மாதம், 18 மந்த். ஒரு தாய் ஒரு குழந்தைய கூட 10 மாசத்துல தன்னோட குழந்தை முகத்தை பார்த்துடுறா. ஆனா அந்த ரிசல்ட்டை பாக்குறதுக்கு 18 மாசம், பாஸ் பண்ணா தான் 18 மாசம், இல்லைன்னா நெக்ஸ்ட் 18 மாசம். அப்ப இந்த வருஷம் மெயின் எக்ஸாம் எழுதிட்டு நான் அடுத்த வருஷம் பிரிலிம்ஸ்க்கு டிசம்பர்லயே நான் அப்ளிகேஷன் போடணும். போட்டுட்டு பிரிலிம்ஸ்க்கும் படிக்கணும், மெயின்ஸுக்கும் இது இன்டர்வியூக்கும் படிக்கணும். பிரிலிம்ஸ் அடுத்த பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டோம், அடுத்த மெயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரேம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். எகெயின் 5 மந்த் இஸ் நாட் சஃபிஷியன்ட் டு ஸ்டடி ஆல் த திங்ஸ். இந்த எக்ஸாம் பேட்டர்ன் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நமக்கு தெரிய வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் நம்ம ரெண்டு ஆப்ஷன்ஸ் எடுக்கணும். இந்த ரெண்டு ஆப்ஷன்ன்றது அவங்க நிறைய சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, தமிழ் லிட்ரேச்சர். லிட்ரேச்சர் கூட எடுக்கலாம், தமிழ் லிட்ரேச்சர், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சோசியாலஜி, சைக்காலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் ரெண்டு ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணணும். அந்த ரெண்டு ஆப்ஷன் சூஸ் பண்ணி அந்த ரெண்டு ஆப்ஷனுக்குரிய சப்ஜெக்டை ஃபுல்லாக தரவாக படிக்கணும். அந்த ரெண்டு சப்ஜெக்ட்ன்றது நத்திங் பட்